ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரிபோசிஷன்ல Part-6 வீடியோ வந்து நம்ம பாக்குறோம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம அன்டில், டில், டு அண்ட் பை அண்ட் ஃப்ரம் ப்ரிபோசிஷன் வந்து நம்ம லாஸ்ட் டூ கிளாஸ்ல பாத்துருக்கிறோம். அதோடைய எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அது ரெண்டு நீங்க லேர்ன் பண்ணியிருந்தீங்க, நல்லா லேர்ன் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த எக்ஸசைஸை, ட்ரை பண்ணி ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. நானும் ஆன்சர் சொல்லும் போது நீங்க ட்ரை பண்றதும் நான் சொன்னதும் கரெக்டா இருக்குதாங்கிறத கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு இப்பதான் நீங்க முத முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கீங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். திரும்ப சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம ப்ரிபோசிஷனா என்ன அப்படிங்கறது வந்து நம்ம லாஸ்ட் முன்னாடியே கிளாஸஸ் எடுத்திருக்கிறோம். ஸோ அதை பார்க்காதவங்க முன்னாடி அந்த வீடியோ பாத்துருங்க. இந்த அன்டில், பை அண்ட் ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனை பத்தி நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் ரெண்டு எடுத்திருக்கோம். அதை பார்க்காதவங்க நான் மேல ஐபால லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் அன்டில் ஆர் பை. ஸோ இந்த சென்டென்ஸை வந்து அன்டில் அல்லது பை யூஸ் பைங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கேன் யூ மெயில் த ரிப்போர்ட் டு மீ டேஷ் மண்டே மார்னிங். ஸோ டேஷ் மண்டே மார்னிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அன்டில்ங்கிற மீனிங் என்ன சொன்னோம், நம்ம லாஸ்ட்ல சொல்லியிருக்கோம். ஸோ வரை பைங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ப்ரிப்போசிஷன், ஒரு டேயோ இல்லை ஒரு டைமோ அதுக்குள்ள வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கேன் யூ மெயில் த ரிப்போர்ட் டு மீ டேஷ் மண்டே மார்னிங் அப்படின்னா இந்த அன்டில் போட்டின்னு வச்சுங்களேன், மண்டே அதாவது மண்டே வரை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வந்து ஒரு மீனிங் கரெக்டாக இருக்காது. அப்போ பைங்கிற போட்டு பாருங்க, நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை மண்டே மார்னிங்குள்ள சப்மிட் பண்ணுவீங்களா? இப்போ பைங்கிறது எப்படின்னா மண்டே மார்னிங்குள்ள, இப்போ மண்டே மார்னிங் தாண்டி போகக்கூடாது, மண்டே மார்னிங்குள்ள வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண முடியுமா? அப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஆன்சர் வந்து பைங்கிற போட்டீங்க, பைங்கிற ப்ரொபோசிஷன் போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். செகண்ட் பாருங்க, லெட் அஸ் வெயிட் டேஷ் டேட் கம்ஸ் பேக் ஹோம். இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க? யா, லெட் அஸ் வெயிட் அன்டில் போட்டு பாருங்க, அன்டில்னா வரை. அப்ப வரை டேடு பக்கத்துல போட்டோம் அப்படின்னா அப்பா வரும் வரை, லெட் அஸ் வெயிட் அப்பா நம்ம வீட்டுக்கு வரும் வரை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லெட் அஸ் வெயிட் அன்டில் டேட் கம்ஸ் பேக் ஹோம். ஸோ அன்டில்ங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் போட்டினா கரெக்டா இருக்கும். தேர்ட் ஒன்று பாருங்க, வுட் யூ லைக் டு வெயிட் இன் திஸ் ஹேப்பின் டேஷ் த மேனேஜர் இஸ் இன். வுட் யூ லைக் டு வெயிட் இன் திஸ் ஹேப்பின் டேஷ் த மேனேஜர் இஸ் இன். அப்ப மேனேஜர் உள்ள வரும் வரை கேபின்ல நீங்க வெயிட் பண்ண முடியுமா அப்படி கேட்டோம் அப்படின்னா அப்ப அந்த இதுல அன்டிங்கிற ப்ரொபோசிஷன் போட்டதா கரெக்டா இருக்கும் வரை. அண்ட் ஃபோர்த் பாருங்க, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரீச் யூ டேஷ் 8 PM. ஸோ இந்த இடத்துல 8 PM உன்னை ரீச் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரீச் யூ பை 8 PM. அப்போ 8 PM. அப்போ இந்த குள்ள அப்படி வர்றதுனால என்ன பயங்கர ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணால் கரெக்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரீச் யூ டேஷ் 8 PM அப்படின்னா நான் பயங்கர ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, பை, செகண்டுக்கு அன்டில், தேர்டுக்கு அன்டில், ஃபோர்த்துக்கு பை. இவ்வளோதான் Task2 கம்ப்ளீட்டர். ஸோ அதாவது எக்ஸசைஸ் 1 கம்ப்ளீட்டர். அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க, அதாவது Task3 பாருங்க, ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் ஈச் ரூலர் யூசிங் ஃப்ரம் டு டில் அண்டில். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து ஃப்ரம் இல்லைனா டூ இல்லை டில் அண்டில்ங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டூ டில் அண்டில் இது மூணுமே போத்தா எல்லாமே வந்து பார்த்தா சேம் மீனிங் தான். இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, 1526 அதாவது 1526 டு 1538 சாரி 30. ஸோ பாபூர். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி ஒரு இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் எழுத போறோம் அப்படின்னா, பாபூர் ரூல்டு ஃப்ரம் 1526 டு 1530. ஸோ 1526 இருந்து 1530 வரை பாபூர் வந்து ரூல் பண்ணாரு அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போட்டிருக்காங்க. ஸோ ஹைபன் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டூ டில் அண்டில்ங்கிற ப்ரொபோசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்க,
1530 to 1540 ஹமயூன். சோ ஹமயூன் கூட வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்படி எழுதலாம் அதுல, ஹமயூன் ரூல்ட் ஃப்ரம் 1530 டு 1540 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். நான் வேணா எழுதி வேணா காமிக்கிறேன் பாங்கண்ணே, எழுதி காமிக்கவும் உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ செகண்ட் எப்படி ஆன்சர் பண்ணும், ஹமயூன் ruled from 1530 to இந்த ஐஃபன் போடாம நம்ம 2 கூட ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். 2540 அப்படி சொல்லி நம்ம ஆன்சர் எழுதலாம். அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான், அக்பர் ruled from ஏன் முன்னாடி போறோம், 1530 இருந்து 1540 வரை, டூங்கிறது எப்படின்னா வரை, ஃப்ரம்னா இருந்து. அப்ப இதுல இருந்து இது கூட ஹமீவன் வந்து ஆட்சி பண்ணாரு. அப்ப அக்பர் ரூல் டு ஃப்ரம் 1556 டு 1605. ஸோ அக்பர் வந்து 1556 இருந்து 1605 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சாரு, ரூல் பண்ணாரு. அப்ப ஃபோர்த் ஒனுக்கு எப்படி எழுதலாம் நீங்களே சொல்லுங்க, ஜஹான்கீர் ரூல்ட் ஃப்ரம் 1605 டு 1627. ஸோ ஜஹாங்கீர் வந்து ஜஹாங்கீர் வந்து 1505 இருந்து 1627 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும், புரியுதுங்களா? இந்த டாஸ்க் ஒன்னும் டாஸ்க் டூ புரியுதுங்களா? டாஸ்க் ஒன்னே நான் ஆன்சர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பை, செகண்ட் ஒனுக்கு அன்டில், தேர்டுக்கும் அன்டில், ஃபோர்த்துக்கும் ஃபோர்த்துக்கு பை. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு, புரியுதுங்களா? ஸோ அன்டில்ங்கிற பை, அன்டில் பை டில் டு ஃப்ரம் இந்த ப்ரொபோசனை நம்ம அந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸசைஸை வந்து உங்களால் கரெக்டாக பண்ணியிருக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் வந்து கிளாஸ் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.